ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ரெமிடி. இது ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துகிட்ருக்க விஷயங்கள். எனக்கு கால்ஸ், கிளைண்ட் கால்ஸ்லாம் வர்றப்போ இது வந்து அதிகமான வீட்டில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இது என்ன அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது சரியாகாமல் அதிக பிரச்சனையில் போயிட்டே இருக்கிறது, ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கிறது. இதே பையனுக்கும், இப்போ பையன் வந்து அக்ரெசிவாக இருப்பாங்க, அப்பா வந்து சாஃப்டாக இருப்பார், அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை போயிட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ரெண்டு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு பரிகாரங்கள் என்னன்றது கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார், பையன் வந்து ஓகே சாஃப்டாக தான் இருக்கான் அவங்க, அப்படின்னா இவங்க என்ன பரிகாரம் பண்ணுறது, அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது ஒரு விஷயத்தில். இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஓவர் கோவமாக படுவாங்க, எது சொன்னாலும் அவங்க காதுக்கே போகாது. காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும், திட்டு தான் வரும், அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிறது மட்டும்தான் சரி, அந்த பசங்க சொல்கிறது வந்து உனக்கு அவ்வளோ நாலேஜ் பத்தாது, உனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நீ வந்து சரியாக பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டே, நீ வந்து சரியாக வேலையெல்லாம் பண்ண மாட்டே, நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சில இடத்துல வந்து ரொம்ப அடிமட்டமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் என்னாகும், அவங்களோட பையனோட லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் அவங்களால ஒரு தானாக அடி எடுத்து வைக்கவே முடியாது. எப்போவுமே வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க அந்த இடத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, சொல்லு பேச்சு அப்பாட்ட கேட்டுட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவார்னா, அந்த இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபேவர் பண்ணால் கூட அதை நிறைய டைம் சொல்லி காட்டுறது, அதாவது அந்த பாண்டிங்கே வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி அதிகம் கோவப்படுவாங்க, எந்த ஃபேவருமே பண்ணாமல் இருப்பாங்க. இது நிறைய வீட்டில் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஒரே வீடாக தான் இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனால் எல்லாம் தனித்தனி ரூமில் இருப்பாங்க. அப்பா தனி ரூமில் இருப்பாங்க, பசங்க தனி ரூமில் இருப்பாங்க, அவங்க அம்மா மட்டும் எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிப்பாங்க. எல்லாம் நீ அவங்க தனியாக வந்து சாப்பிட வர்றது, இவங்க தனியாக வந்து சாப்பிட வர்றது, இது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ இருக்கக்கூடிய இந்த சின்ன லைஃப்பில் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தேவையா நமக்கு? இதெல்லாம் ஈஸியாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், இதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, இந்த நம்மளால் தீர்க்க முடியும். ஸோ தீர்க்கறதுக்கு உண்டான தீர்வு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்பா வந்து ரொம்ப கோவமாக இருக்காரு, அப்போ பையன் வந்து இப்படி இருக்காங்க, நல்ல பையனாக இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி அப்பாவோட லவ் வேணும், அவரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, மூணு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1.5 குவான்டிட்டி வந்து 1.5. இந்த 1.5 கவுண்ட் எப்படி இருக்கும்னா, வெல்லம், அதாவது இப்போ 2 பீஸ் வெல்லம் இருக்குன்னா ஒரு பீஸ் வந்து முழுசாக எடுத்துக்கோங்க, இன்னொரு பீஸில் 1/2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் 1.5 கவுண்ட் இருக்கணும். இது பெரிய வெல்லமில் நீங்கள் எடுத்தாலும் சரி, சின்ன வெல்லமில் நீங்கள் எடுத்தாலும் சரி, மொத்தத்தில் 1.5ன்ற வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1.5 வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓடுற தண்ணியில் நீங்கள் வேண்டி விட்டு வரணும். அந்த எங்கே போய் ஆறு ஓடுதுல ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் வந்து இப்படியே நிற்கக்கூடாது, ரன்னிங்கில் இருக்கணும். அது ஓடுற தண்ணி ஆறு இந்த மாதிரி. ஸோ அங்கே போய் நின்றுட்டு அந்த இடத்துல இந்த வெள்ளத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் சூரிய பகவானை வேண்டுங்க. சூரியன் பகவானை ஏன் இந்த இடத்துல வேண்டி, இது காலையில் பண்ணணும், சண்டே அன்னைக்கு காலையில் பண்ணுறோம். ஸோ சன் ரைசிங் டைமில் 6 மணி, 6:30, 7 மணி நீங்கள் எந்த டைமில் பண்ணாலும் ஓகே, அந்த இடத்துல அங்கே நின்றுட்டு நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு உங்களோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து பிஸ்னஸ் வந்து சந்தோஷமாக பண்ணுறோம், அதில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம், உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பியாராக இருக்காரு, ரொம்ப பாசமாக பேசுகிறாரு, உங்களை வந்து எதுவும் சொல்கிறதில்ல, நீங்கள் கேட்குறத வாங்கி கொடுக்குறாரு, நீங்கள் எப்படி வந்து உங்கள் அப்பா உங்கள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓடுற தண்ணியில் இந்த வெள்ளத்தை விட்டுருங்க. இதை வந்து கண்டினியூஸாக, இப்போ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ 3 வாரம் தொடர்ந்து காலையில் அதே டைமில் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 வாரம் பண்ணுறப்போ நடுவில் ஏதாவது ஒரு வாரம் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அடுத்த வாரம் பண்ணுறதுலேருந்து 3 வாரம் தான் தொடர்ந்து பண்ணணும். ஸோ இது கண்டினியூஸாக 3 வாரம் பண்ணணும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அப்பா கோபமாக இருக்கப்போ பசங்க பண்ணக்கூடிய பரிகாரம். இது வந்து சொல்லியாச்சு. அடுத்தது வந்து
பசங்க வந்து பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க. அதாவது பசங்க வந்து எதுவும் அப்பா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, வேலைக்கு போகிறோம் போகவும் மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அது வந்து பயங்கரமாக வீட்டிலேருந்து பணம் எடுத்து செலவு பண்ணுவாங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன வீட்டில் வந்து வேலைகள் சொன்னால் கூட ரொம்ப கோவப்படுறது, இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன்னு தெரில, இந்த வீட்டில் வந்து அப்படி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அந்த பசங்க மூலியமாக தான் உருவாகும், அவங்களோட கோவத்தினால தான் உருவாகும். அதாவது அவங்களால பெரிய இன்கம் பண்ண முடியல, கோபமும் ஜாஸ்தி வருது. அப்படி இருந்தாலும் ஓகே, இல்லை ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்கனாலும் ரொம்ப டாமினேட்டிங்காக அந்த வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அப்பா வந்து சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன விதமான பசங்கள்னால பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பசங்க ரொம்ப அக்ரெசிவாக கோபமாக இருக்காங்க, இவங்களோட எனர்ஜி கொஞ்சம் சாந்தமாகணும், இவங்களோட பாண்டிங் வந்து அப்பா கூட நல்லா ஆகணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பரிகாரம் வந்து அப்பா பண்ண வேண்டியது. ஸோ அப்பா வந்து சனிக்கிழமை சாயங்காலம் கடுகு எண்ணெய் இருக்குல்ல, கடுகு எண்ணெய் வந்து நீங்கள் அரச மரத்துல வச்சு வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் காப்பர் பவுலாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ காப்பர் பவுலில் சுகர் வாட்டர், அதாவது ஸ்வீட் வாட்டர், நீங்கள் சர்க்கரை போட்டாலும் ஓகே, இல்லை அதில் வெல்லம் போட்டாலும் ஓகே, மொத்தத்தில் இனிப்பு தண்ணியாக இருக்கணும். அந்த இனிப்பு தண்ணி கடுகு எண்ணெயோட விளக்கு அரச மரத்துக்கு அடியில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குல்ல ஸ்வீட் வாட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா, வெள்ளம் போட்டு சுகர் போட்ட தண்ணி, அதை வந்து அரச மரத்துலேயே விட்டுட்டு நீங்கள் அங்கே நின்று உங்களோட வேண்டுதலை வைங்க. நீங்கள் அந்த இடத்துல நின்று உங்களோட பையன் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும், அவர் வந்து அவர் ஒரு நல்ல லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல சுமூகமாக இருக்கணும், அவர்னால் வீட்டில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவரும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக இன்டென்ஷன்ஸ் வைக்க முடியுமோ அங்கே அதை வச்சுட்டு நீங்கள் அரச மரத்தை சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை வந்து கண்டினியூஸாக 3 வாரம் பண்ணணும். சப்போஸ் அந்த 3 வாரம் பிரேக் ஆச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து 3 வாரம் கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் இந்த ரெமெடி வந்து அந்த 3 வாரம் சிலர்னால் வந்து பண்ணவே முடியாது, ஏன்னா இது நிறைய பேருக்கு நடந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயந்தான். சில பேர் வந்து அந்த 2 வாரத்துக்கு மேலே 3வது வாரம் வந்து எப்படி ட்ரை பண்ணாலும் போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அந்த கிரக நிலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்போ சில பரிகாரங்கள் பண்ணுறப்போ நமக்கு பயங்கர தடங்கள் வரும். ஸோ அந்த தடங்களை பிரேக் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த பரிகாரத்தை பண்ணுறப்போ நம்மளோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வரும். நான் இதுக்குன்னு சொல்லலை, எந்த பரிகாரம் பண்ணுறப்பவும் சிலருக்கு வந்து அந்த தடங்கள் வரும், நம்ம தான் அதை பிரேக் பண்ணி ரொம்ப மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணணும், அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் வரும். ஸோ கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள், நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்பா அண்ட் பையனுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.